2021 ஆம் ஆண்டு பிறந்து 4 நாட்கள் கூட ஆகவில்லை. உலக மக்களுக்கு மேலும் பீதியை ஏற்படுத்தும் சில செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. 2019 இறுதியில் இந்த உலகில் ஆரம்பித்த கண்ணுக்கு தெரியாத வைரசுடனான யுத்தம் இன்னும் பல ஆண்டுகள் இடம்பெற உள்ளது என்பதே இந்த செய்திகளின் சாராம்சமாக உள்ளது. இவை பற்றித்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னொரு புதிய தொற்று மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க இருப்பதாக எபோலா கிருமியை கண்டறிந்த மருத்துவர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கின்றார். இந்தபடியும் சமூக வலைதளங்களில் மிகவும் அதிகமாக பேசப்படுகின்றது. முதல் வந்த தொற்றிலிருந்து உலகமே மீள முடியாமல் திணறுகின்ற நிலையில் மீண்டும் ஒரு தொற்றா என்று அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். 1976 எபோலா தொற்றை கண்டறிந்த மருத்துவர் ஜீன் ஜெக்யூஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதாவது மனிதகுலம் அறியப்படாத புதிய வைரசுகளை எதிர்கொள்ள இருக்கின்றது. அது மட்டுமன்றி ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மலைக்காடுகளில் புதிய மற்றும் அபாயகரமான வைரசுகள் உருவாகி உள்ளதாகவே அவர் கூறுகின்றார். இது மனிதகுலத்திற்கு மொத்தமாக பேரழிவை ஏற்படுத்தும். கொரோனா தொற்றை விடவும் அது அபாயகரமானது என்றும் மிக விரைவில் பரவக்கூடியது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 2019 ஆம் ஆண்டு இறுதிப்பகுதியில் முதல் COVID-19 எனப்படுகின்ற கொரோனா வைரஸ் உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பெருந்திரளான உயிர்களையும் காவு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொரோனா தொற்றை விடவும் அபாயகரமான தொற்று மிக விரைவில் பரவக்கூடியதென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை இந்த 2021 ஆம் ஆண்டு பற்றி கூறுகையில் இது ஒரு மனிதகுல அழிவுக்கான துவக்கமாக இருக்கும் என்றும் பெரியளவில் பஞ்சம் மிகப்பெரிய விண்கலம் பூமியை தாக்குவது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்று பிரான்ஸ் ஜோதிடர் நாஸ்டாடமஸ் 465 ஆண்டுகளுக்கு முன் கணித்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐரோப்பிய நாடான பிரான்ஸைச் சேர்ந்த மைக்கேல் நாஸ்டாடமஸ் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோதிடர். இவர் 3797 ஆண்டு வரைக்கும் தன் கணிப்புகளை 4 வரி பாடல்கள் மூலமாக எழுதியுள்ளார். மனிதகுலத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1955 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அவரது பாடல்கள் அடங்கிய நூல் பல ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியுள்ளது. அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டது, அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தாக்குதல், ஹிட்லரின் வளர்ச்சி உட்பட அவர் எழுதிய பல குறிப்புகள் நடந்துள்ளது, வியக்கக்கூடியதாக அமைந்துள்ளன. நடப்பு 2021 ஆம் ஆண்டு குறித்தும் அவர் 465 ஆண்டுகளுக்கு முன் கணித்து எழுதியுள்ளார். இது அச்சத்தை ஏற்படுத்ததாக அமைந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. சக மனிதர்களை வேட்டையாடும் பேய்களைப் போல மனிதர்கள் மாறுவதாக கூறப்படுகின்ற நிலையில் ஒரு கற்பனை கதாபாத்திரமான ஜாம்பியாக மக்கள் மாறுவார்கள் என்றும் ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்குகின்ற உயிரி ஆயுதங்கள் மனிதகுல அழிவுக்கான துவக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணித்துள்ளார். மனிதகுல அழிவுக்கான துவக்கமாக பெருந்தொற்றுக்கள் பரவும், கடும் பஞ்சம் ஏற்படும், மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும் என்றும் கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இவை கணிப்புகள். இதன் அடிப்படையில் தான் இன்னொரு புதிய தொற்று மனிதகுலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க இருப்பதாக எபோலா கிருமியை கண்டறிந்த மருத்துவரும் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு 2021 ஆம் ஆண்டை பார்க்கையில் 2021 ஆம் ஆண்டு ஆரம்பித்து 4 நாட்கள் ஆகின்ற நிலையில் குறிப்பாக இங்கிலாந்தை பொறுத்தவரையில் புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் அங்கு பரவியிருக்கின்றது. இந்த புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவியிருக்கின்ற நிலையில் தினசரி கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு என்பன தற்போது இங்கிலாந்தில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. எனவே கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் வரும் வாரங்களில் இங்கிலாந்து முழுவதும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படலாம் என்று பிரதமரும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இது தற்போது ஏனைய நாடுகளுக்கும் பரவியுள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் மீண்டும் உலகளவில் முடக்கம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகளும் ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவில் விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற பிரமாண்ட பணி ஆரம்பமாக இருக்கின்றது. சில இடங்களில் தடுப்பூசியின் முதல் டோஸ் பெறுகின்ற போது பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை பாதுகாப்பாக பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து நிபுணர்கள் சில விடயங்களை கூறியிருக்கிறார்கள். ஜேர்னல் ஆஃப் அலர்ஜி அண்ட் கிளினிக்கல் இம்யூனாலஜி என்ற பத்திரிகையில் இந்த விடயம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதில் அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் பொது வைத்தியசாலையில் ஒவ்வாமை நிபுணர்கள் தலைமையிலான குழு ஒவ்வாமை என்னும் அலர்ஜி பாதிப்பு உடையவர்கள் தடுப்பூசிகளை பாதுகாப்பாக பெறுவதற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒவ்வாமை எதிர்வினைகள் பற்றிய தரவுகளை அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம்
எஃப்டிஏ ஆய்வு செய்துள்ளது. கொரோனா வைரஸ் மரபணு பொருளை அடிப்படையாக கொண்ட எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் கொரோனாவின் எந்த ஒரு கூறுக்கும் கடுமையான ஒவ்வாமை எதிர்விளைவுகளின் வரலாற்றை கொண்ட நபர்களுக்கு மட்டுமே நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக கொரோனா தடுப்பூசி செலுத்திய பின்னர் அனைவரும் 15 நிமிடங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் எதிர்விளைவுகளை அடையாளம் கண்டு ஊழியர்கள் நிர்வகிக்க முடியும் என்று அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் கூறியுள்ளது. மசாசுசெட்ஸ் பொது வைத்தியசாலையின் ஒவ்வாமை மற்றும் மருத்துவ நோய் எதிர்ப்பு பிரிவின் மருத்துவ இயக்குநர் அலீனா பானர்ஜியும் அவரது சகாக்களும் முதல் டோஸ் தடுப்பூசியின் போது எதிர்வினையை கண்ட நபர்களுக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்துகின்ற போது அதை அவர்கள் பாதுகாப்பாக பெறுவதற்கான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்டியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒரு பக்கம் வைரசுகள், புதிய வைரசுகள், வீரியமிக்க வைரசுகள் உலகை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக விஞ்ஞானிகளும் பிரபல ஜோதிடர்களும் கணிப்புகளை கோரி வருகின்ற நிலையில், தற்போது தடுப்பூசிகளின் பாவனை நடைமுறைக்கு வந்திருக்கின்ற நிலையிலும் சில தடுப்பூசிகள் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக செய்திகள் கூறுகின்றன. இதன் அடிப்படையில் 2021 என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெற போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.